ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழை இலை மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு உப்பு நெக்ஸ்ட்டு நான் மிளகு ஜீரகத்தை நல்லா இரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு அந்த மசாலா மிக்ஸ் பண்ணால் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை மீன் மேலே நல்லா தடவி விடுங்க நல்லா தடவி விட்டு நான் வச்சுருக்க மீன் எல்லாமே அதே மாதிரி தடவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறவேங்க அப்போ தான் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு வானல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போடுங்க சோம்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அது கலர் மாறினதும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினோடனே ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெறு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நம்ம ஒரு ஒரு அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மூணு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம எத்தனை மீன் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஸோ நான் அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன் ஸோ அடிப்பிடிக்காததுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் நான் இரும்பு காலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த மூணு ஃபிஷ்ஷும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம சிம்லே வச்சு நல்லா ஒரு முக்கால் வாசி வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம திரும்பவும் வாழையில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதனால் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் வெந்ததும் ப்ளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வாசனைக்காக கொஞ்சோண்டு அதே எண்ணில் கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வாழலையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் நம்ம வாழலையில் ஈரப்பதம் இருக்கும் ஸோ அதை போக்குறதுக்காக நான் அந்த கேஸில் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மசாலா ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரை போட்டுட்டு திரும்பவும் மேலே அந்த மசாலா வச்சு கொஞ்சமாக நான் டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லி தூவி நல்லா மூடி கட்டி வச்சிடணும் நல்லா கட்டி மூணுத்தையும் அதே மாதிரி வச்சு திரும்பவும் அதே கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம ஒன்று ஒன்றாவும் பொறிச்சு எடுக்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா மூணு ஒன்றா கூட நம்ம பொறிச்சு எடுக்கலாம் தப்பு இல்லை என்னோடய மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்கிறேன் சிம்லே வச்சு நல்லா பொறிச்சு எடுங்க திருப்பி திருப்பி விடுங்க இந்த வாழில கொஞ்சமாக கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்ச மீன் கொஞ்சம் சூடு ஆறுனதும் கட் பண்ணி திறந்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்